கத்தோட விபரிசு நாமத்துக்கு சோசம். இந்த ரபமேன் பார்க்குறப்ப ஒரு வசனம் ஞாபகத்து வருது. என்னன்னா, ஆண்டர் வந்து ஒரு வாக்குத்த வசனம் சொல்லுகிறார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன். வாலு தலை கீழே மேலே, அது என்னத்தை குறிக்கிறதுன்னா, ஆண்டர் வந்து உயர்வை பற்றி தெரியுது. ஆண்டர் உயரத்தை பற்றி சொல்கிறாரு, உயர்வை பற்றி. அப்போ இங்கே பார்க்குறோம், மனுஷன் வாழ்க்கை நம் ஆண்டோட வார்த்தையை கீழ்ப்படுதான் ஒழிய நம்ம வந்து உயர முடியும். உதாரணத்துக்கு இந்த கத்தா பாருங்க, இந்த கத்தா வந்து நான் வந்து இந்த கத்தா வந்து இப்போ வந்து என் கையில் நான் வந்து இந்த கத்தா வந்து போடுறேன். அப்போ இந்த கத்தா வந்து இங்கே மேலே வரணும்னா இந்த தடைகள் இருக்குல்ல, இந்த தடைகள் தாண்டி தான் மேலே வரணும். இப்படி வர்றதில்ல, இப்படி ஏறுறது சொல்கிறேன், தடைகள் தாண்டி தான் ஏறணும். அப்போ மனுஷன் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மனுஷ வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அன்றைய நேரத்தில் வந்து இந்த தடைகள் இந்த மேலே எப்படி ஏறணும்னா, அந்த வாழாக்கணும் தலையாக்குவேன், கீழாக்கணும் மேலாக்குவேன்னா, என்னென்னா தேவனுடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படுது. உங்கள் வாழ்க்கையில் கீழ்ப்படியல் இருந்துச்சுன்னா, நீங்கள் கீழே கீழே இருந்து உங்களால் ஆண்டவர் என்ன செய்வார்னு உங்களை கொண்டு மேலே அப்படியே மாற்றுவார், உங்களை மேலே கொண்டு வர ஒரு வல்லவராக இருக்கார். ஸோ நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒன்றே மட்டும் நினச்சிக்கோங்க, என்னன்னா இங்கே இருக்கிற நீங்கள் இங்கே வரக்கூடாது. அதை பண்ணுச்சு, நீங்கள் இங்கே இருக்கீங்க, நீங்கள் இங்கே தான் இருக்கணும். கீழேருந்து மேலே போயிட்டீங்கன்னா மேலே போய்கிட்டே இருங்க, வசனத்தை கீழ்ப்படுந்தீங்கன்னா கீழ்ப்படிச்சுக்கிட்டே இருங்க, வசனத்தை விட்டு கீழே இறங்காதீங்க.